அடுத்து இப்போ ஒரு எந்திர முறை, இது தீய சக்தியாக விலக. இப்போ இந்த எந்திர முறையை முடித்த உடனே அடுத்து லைவ் 4:30 சோழி பிரச்சனை இருக்குது, மறக்காமல் எல்லாம் கலந்துக்கலாம். கேள்வி பதில் நிகழ்ச்சி, அதில் ஃபுல்லாக உங்களுக்கு சோழி பிரச்சனத்தில் துல்லித பலன் சொல்லும் கேள்வி பதில் நிகழ்ச்சி. தீய சக்தி விலக, இந்த இடத்துல எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பேய் பிசாசு சூனியம் ஏவல் சீவனை எல்லாமே விலக. அது போக எளிய எந்திர முறை எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். சும்மா அப்படி எழுதியிருக்கேன், நீங்கள் அப்புறம் பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுருக்கீங்க. ஓ நசி மசி இடையில கேப் வேணும். நாலுக்கமும் 4 திரிசூலம் சரிங்களா. இந்த திரிசூலத்துக்கு மேலே ஆ கீழே மா இந்த கட்டத்துக்குள்ளே தான் வரணும். ரவுண்டுக்கு வெளியில் கட்டத்துக்கு உள்ள சரிங்களா. இந்த திரிசூலத்துக்கு நேராக வரணும் சரிங்களா. இப்போ மந்திரத்தை எடுத்து எழுதிக்கலாம். மந்திரம் வந்து மூணு விதமான மந்திரங்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா சண்டி சாமுண்டி எழுதுகிறவங்க எழுதிக்கலாம். சண்டி சாமுண்டி சண்டால முனியும் கன்னி மோகினியும் முண்டி மூதேவியும் என் உடலில் உள்ள பேய் பிசாசுகளும் ஓட ஓட சுவாக. என் உடலில் உள்ள பேய் பிசாசுகளும் ஓட ஓட சுவாக. இது ஒரு முறை மந்திரம். அதுக்கடுத்து இரண்டாவது மந்திரம் ஓம் ஐயும் கிளியும் சவும் ஓம் ஐயும் கிளியும் சவும் உவ்வும் மவும் உவ்வும் மவும் சங் டங் மங் ரிங் ரிங் சுவாக. ஐயும் கிளியும் சவும் உவ்வும் மவும் சங் டங் மங் ரிங் ரிங் சுவாக. இந்த முறையும் பயன்படுத்தலாம். 108 முறை சொல்லலாம். இந்த எந்திரத்தை செம்பு தேட்டில் எழுதி வச்சு வச்சுக்கலாம். அல்லது பேப்பரில் குங்குமத்துலேயே நீங்கள் எழுதி உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம். இதை தாய்த்தாவும் நீங்கள் பயன்படுத்தலாம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக நீங்களே செஞ்சக்கூடிய முறை. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேய் மிரட்டையோட வேறு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக நீங்கள் நாட்டு மருந்துலேயே கிடைக்கும் எட்டி மர பூச்சி எட்டி மர வேறு இதெல்லாம் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். இதுக்கடுத்து ராகு பகவானுடைய காயத்ரி மந்திரத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம். இது எளிய முறை சார். இப்போது எவ்வளோ முறையை சொல்லியிருக்கோம், இதில் சிம்பிளாக நீங்கள் பூஜை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நிறைய நம்ம இப்போ எந்திரங்கள் பார்த்தோம். இப்போ எதுக்கு பார்த்தோம்னா சேவனைக்கு பார்த்துருக்கோம், கண் திருஷ்டிக்கு பார்த்துருக்கோம், கட்டு உடைப்பு மந்திரத்தை பார்த்துருக்கோம்,
அது மட்டும் இல்லாமல் இப்போ உடல் கட்டு மந்திரம் பார்த்துருக்கோம், தனா விஷயத்துக்கு உண்டான எந்திரம் பார்த்துருக்கோம், ஜனா விஷயத்துக்கு உண்டான எந்திரம் பார்த்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் எதிரிகள் தொல்லை நீங்க எதிரி விஷயமாக இதெல்லாம் நம்ம நிறையா இந்த பதிவுகளை பார்த்துருக்கோம். இப்போ இதுக்கு பூஜைக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முறைகள் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு எப்படி சார் பூஜை பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு நல்ல நாள் அமாவாசைக்கு அடுத்து, அமாவாசை நாளையும் செய்ய வேண்டாம் பௌர்ணமியும் செய்ய வேண்டாம், அமாவாசைக்கு அடுத்து ஒரு நாள் மூன்றாம் முறை வளர்பறைகள் அந்த மாதிரி, அல்லது வளர்பறை நாட்களில் ஒரு வெள்ளிக்கிழமை நாளை எடுத்துக்கோங்க. அந்த வெள்ளிக்கிழமை நாளில் ஃபஸ்ட்டு நீங்கள் குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு நல்ல நாளில் மூலிகை வேர் எடுக்கணும். மூலிகை சாப நிகழ்த்தி கொடுத்து சரிங்களா, ஓம் மாயா மூவி நிறையா அதுக்கு மந்திரங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட மூலிகை சாப நிகழ்த்திக்கு 6-7 மந்திரங்கள் எனக்கு தெரிஞ்சே இருக்குது. அதோட சாப நிகழ்த்தி மந்திரத்தை சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். உன் உயிர் உன் உடலில் நிற்க சிவா அப்படின்னு சொல்லி மூலிகை சாப நிகழ்த்தி சொல்லுவாங்க. விபூதி போட்டு ஒரு எலுமிச்சம்பழம் பழி கொடுத்து ஊதிபூதி காமிச்சு மூலிகை எடுப்பாங்க. தொட்டு வணங்கி மூலிகையை அப்படி வணங்காமல் எடுக்கக்கூடாது சரிங்களா. ஏன்னா சித்தர்கள்லாம் வந்து இந்த மூலிகையை தவறாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி நிறையா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாபம் கொடுத்து வச்சுருந்தாங்க. அந்த சாபங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்காக தான் தண்ணி தெளித்தா சாப நிவர்த்தின்னு சொல்கிறாங்க. தண்ணி தெளிக்கிறத விட மஞ்சள் தண்ணி தெளித்தா நல்லது. அது முதல் நாளே போய் அந்த மூலிகையை பார்த்து வச்சுட்டு அது பக்கத்தில் சுத்தம் பண்ணி வச்சுட்டு வந்துடணும். அடுத்த நாள் போய் எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து அந்த மூலிகையை வேறு எடுத்துடுறீங்க. அதுக்கடுத்து வந்து வீட்டில் வந்து ஒரு வாழை இலை போட்டு நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 3 தீபம் சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தெய்வம் வேணுமோ அவ்வளோ தெய்வம் ஏற்றி சரிங்களா. சாமி நீங்கள் என்ன அம்பாள் கும்பிட்றீங்களா, சிவனா, பெருமாளா, என்ன வேணாலும் கும்பிடுங்க. நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வத்துக்கு முன்னாடி சரிங்களா நைவேத்தியம் உங்கள் வசதிக்கு என்னவோ அந்த வசதி, உங்கள் வசதிக்கு என்ன முடியுமோ அது, எவ்வளோ தான் செய்யணும் அதெல்லாம் இல்லை. சிம்பிளாக தெய்வம் ஏற்றினா போதும். ஒரு வாழைப்பழம் அல்லது ஒரு 10 ரூபாய்க்கு கல்கண்டு அல்லது 10 ரூபாய்க்கு சர்க்கரை ஏதாவது ஒன்று ஒரு இனிப்பு மட்டும் இருந்தால் போதும். வசதி இருந்தால் பாயாசம் வைங்க, பொங்கல் வைங்க, அது வேறு நேரம் இருக்கணும், வசதி இருக்கணும், வேலைக்கு போகிறவங்களாக இருப்பீங்க, சிரமமாக இருக்கும். அதனால் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் வச்சுட்டு சரிங்களா. வாசனை நல்லா வரணும், சாம்பிராணி கண்டிப்பாக மணக்கணும், சாம்பிராணி புகை அதையும் வேணும். அதனால் கரும்பு குங்குலியம் போடுங்க, சாம்பிராணியும் நல்ல வாசனை வரும். அதனால் குங்குலியம் கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கள், அல்லது பால் சாம்பிராணி யூஸ் பண்ணுங்கள். குங்குலியம் இல்லாட்டி பால் சாம்பிராணி யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வாசனை நல்லா வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள நெகட்டிவிட்டியாக வெளியேற்றும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வாது புணுகு கோரசனை போன்ற இதுவும் வாசனை தருவேன், அல்லது பஞ்சகாவியம் தெளிக்கணும். அங்கே கம்பல்சரி பஞ்சகாவியம் தெளித்தாலே அங்கே உள்ள தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணணும். அதுக்கடுத்து நீங்கள் நல்ல வாசனை உள்ள மலர்கள் வாங்கி அந்த அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு, நீங்கள் கும்பர் தெய்வத்துக்கு வாசனை உள்ள மலர்கள் வந்து யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே உள்ள உங்களுக்கு ஒரு நல்ல மன நிம்மதி பரிபூர்ணமான அருள் கிடைக்கிறது நீங்கள் உணர முடியும். அதுக்கடுத்து மனமுறையை சொன்ன எந்திரத்தை வச்சு கீழே இல்லாமல் ஒரு தட்டிலையோ அல்லது ஒரு இலையிலையோ வச்சு வெத்தலை பாக்கு வச்சு மஞ்சள் புளியை பிடிச்சி வச்சு நீங்கள் எப்பயும் உபாசனை செய்யக்கூடிய அந்த தெய்வத்தை உபாசனை பண்ணி கூப்பிட்டு எங்களுக்கு வந்து நாங்கள் நல்லபடியாக இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்து எங்களுக்கு நல்லபடியாக இந்த எந்திரம் வேலை செய்யணும்னு சொல்லி எழுதி முறையாக அதை எடுத்து உங்கள் பாக்கெட்டில் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எழுதுனா அடுத்த செவ்வாய்க்கிழமை, இப்போ வெள்ளிக்கிழமைனா அடுத்த வெள்ளிக்கிழமை. ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 11 வாரம் சொல்லியிருப்பேன், 3 வாரம் சொல்லியிருப்பேன். அது அந்த மாதிரி பயன்படுத்துங்க, அது நல்ல ரிசல்ட்டை தரும். முடிஞ்சிட்டா ஒரு பூஜை ஆரம்பிக்கிற அன்றைக்கும் பூஜை முடிக்கிற அன்னைக்கும் யாருக்காவது ஒரு 2 பேர்த்துக்கு அன்னதானம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு பூஜைக்கு வராங்க அன்னதானம்னா அவங்களால முடியலாட்டியும் ஒரு 10 ரூபாய்க்கு கல்கண்டு வாங்கினீங்கன்னா அவங்களை கூப்பிட்டு யாருக்காவது இனி போயிருந்தாங்க, நான் ஒரு சாமி கும்பிட்டேன், கோயில் பிரசாதம் கோயில் போயிட்டு வந்தேன், அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு சகல காரியம் நிவர்த்தியாகும். இன்றைக்கி காலையிலேயே ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 12 ராசியில் கணங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட குறிப்புகளில் தெய்வம் மூலிகை எந்திரம் கொடுத்துருக்கோம், மந்திரம் கொடுத்துருக்கோம். இதை பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப ரகசியமானது, உங்களுக்கு அதை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இப்போது குடும்பத்தில் உள்ள பல பிரச்சனைகளுக்கு உண்டான எந்திர வழிபாடு, மந்திர வழிபாடு, மூலிகை வழிபாடு சொல்லியிருக்கேன், அதையும் நீங்கள் பயன்படுத்துங்க, சூப்பராக இருக்கும். இதுக்கடுத்து சோழி பிரச்சனை கேள்வி பதில் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 3 மாதம் பண்ணலை, திருப்பி இப்போ இந்த மாதம் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஈவினிங் 7 மணிக்கு ஜாதக கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்குது, அதுவும் நீங்கள் மறக்காமல் எல்லாம் வந்துடுங்க. 4:30 கரெக்டாக 4:30 ஸ்டார்ட் ஆகிடும், எல்லாம் வந்துடுங்க. ஜோதிடராசிகள் நேயர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் டிஸ்கஷனில் உள்ள நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் வேணும் ஜாதகம் பார்க்கணும்னா